சீக்கிரம் வாடா, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கல்ல. நல்லா வாசிங்கடா, வர்றேன். ஐயா வந்தனம், ஐயா வந்தானோ, வந்த சனம் எல்லாம் குந்தானோ, வந்தனம் ஐயா வந்தானோ, வந்த சனம் எல்லாம் குந்தானோ, இங்க கூடி இருக்கிற எல்லாருக்கும் வந்தனம் ஐயா வந்தானோ, வந்தனம் ஐயா வந்தானோ, எங்க கூட்டம் எல்லாம் நல்லா வளர வாழ்த்தனம் ஐயா வாழ்த்தணும், வாழ்த்தனம் ஐயா வாழ்த்தணும். பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, அக்காமார்களே, தங்கச்சிமார்களே, எங்க நாடகத்தை பார்க்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடகத்துல ராஜா பாத்தாக நடிக்க போறது நான் தான். என் பேரு ராஜா. வணக்கம். பின்பாட்டு ஹார்மோனியம் சஞ்சீவி, இவர் தான். வணக்கம் வணக்கம் வணக்கமே. மிருதங்கம் இளங்கோ. தடம் பைரவ. இந்த கதம்ப நாடகத்திலே சொற்குற்றம் பொற்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் மன்னித்து ஆசி கூற வேண்டுகிறோம். டேய், இதெல்லாம் நாடகத்தன்னைக்கு பாத்துக்கறலாம்டா, முதல்ல ஒத்தி ஆரம்பிப்போம். சரி வாசி. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேடு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு, ஏ முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேடு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு, முத்து முத்து கண்ணால. அங்க ஆத்தங்கரையில் அவ்வளவு கூட்டம் இருக்கு, பரிசல் ஓட்டு போகாம இங்க என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? கஷ்டப்பட்டு கலையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அக்கறைக்கு போய் அவங்க பஸ் பிடிக்க முடியாதுன்னு கவலையோட காத்துட்டு இருக்காங்க. முதல்ல அங்க போய் அவங்க கஷ்டத்தை தீட்டு வைங்க, போங்க. டேய், முதல்ல கடமையை செய்வோம், அதுக்கப்புறம் கலையை வளர்ப்போம். சரி வாங்கடா போலாம். இவன் என்னைக்குதான் ஸ்டெடியாக போடும்? நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே. டேய், ஒருத்தி மட்டுமா நின்னுட்டு இருக்கா? இங்க பாரு, ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கான். சும்மாவா காத்துட்டு இருக்கீங்க? அந்த படகுல போனா ₹1, எங்க பரிசல்ல வந்தா எட்டனா, அதான் காத்துட்டு இருக்கீங்க. தம்பிகளா, இந்த தீபாவளி பொங்கலுக்கு ஜவுளி கடையில தள்ளுபடி வியாபாரம் பண்ணுவாங்கல்ல, அதே போல நம்ம பரிசலுக்கு திருவிழா வரைக்கும் நாலனா வாங்கிக்க கூடாதா? நீங்க காசே தர வேணாம். ரொம்ப சந்தோஷம், நீந்தியே போங்க. ராஜபாட்டு விஸ்வநாதன் வர்றாரா? வணக்கம். வணக்கம் தம்பிகளா. நாடகத்துக்கு நேரம் ஆகுது, புறப்படலாமா? போலானே. அண்ணே, உங்க பாட்டுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க நாடகத்துல இருந்து ஒரு பாட்டு பாடுங்கண்ணே. பாடுறேன் தம்பி. காயாத கானகத்தே நின்றுலாவும், காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே. ராஜா ராத்திரி சாப்பாடு எடுத்து போகாம போயிட்டான், எங்க போய் சாப்பிடறானோ? பாவம் இந்த சின்ன வயசுல பரிசல் ஓட்டி கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு. அம்மாடி எதுக்கும் உன் தம்பிக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைமா. ஆண்டவா நீதான் என் பிள்ளைங்களை காப்பாற்றணும். எந்திரிங்கடா. டேய் துண்டு எடுத்து வாடா. இப்ப பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். மீதி நாளைக்கு பாத்துக்கலாம். வாங்க. நீங்கள்லாம் என்னோட சிஷ்யன்களா இருந்தா மட்டும் போதாது, ஈரத்திலையும் தைரியத்திலையும் என்ன மாதிரியே இருக்கணும். வாழ்க்கையில எதுக்கும் எப்பவும் பயப்படவே கூடாது. எங்க சொல்லுங்க, அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே, அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே. என்ன சத்தத்தை காணோம்? எங்க உனங்க தியேட்டர்ல பாட்டு போட்டானுவளா? அதான் பயில பறந்துட்டானுவ. ராஜா தி ராஜனிந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. அம்மா அதுக்குள்ள தூங்கிட்டாங்களா? நான் கால அமைக்க விடுறேன், நீ படுக்கா. நான் தான் அமைக்க விடுறேன்னு சொல்றல, படுக்கா. ராஜா நீ எப்படா வந்த? நம்ம பெருசா வேணா அவசரமா ஊருக்கு வரணும்னாரு, அதனால பரிசல் ஓட்டிக்கிட்டு வந்தேன். சரி சரி நீ போய் பாடு. சும்மா இருமா, கொஞ்ச நேரம் கால் அமைக்கிட்டு அப்புறம் படுத்துக்கிறேன். வேண்டாப்பா, நாள் பூரா பரிசல் ஓட்டிட்டு வந்திருக்கிற, கை வலிக்கும்ல? எங்களை உன் வயத்துல சுமந்தப்ப எவ்வளவு வலிச்சிருக்கும், அதை விடவா என் கை வலி பெருசு. ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியாடா. எல்லாம் நம்ம பெருசு சொல்லி கொடுத்ததுதான். ஆண்டவனுக்கு 6 கால பூஜை செய்யறதை விட அம்மாவுக்கு பணிவிட செய்யறதுல தான் புண்ணியமே இருக்கான். சரி சரி போதும். நாளைக்கு பரமசிவ மகளுக்கு கல்யாணம், நாங்களும் உன் கூட வர்றோம். எங்களை அக்கறையில கொண்டு விட்டுரு. சரி சரி விட்டுறேன். ஏமா அக்காவுக்கு எப்பமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது? உங்க மாமா மகனுக்கு தான் கட்டி வைக்கலாம்னு நினைச்சேன், அவங்க என்னமோ ஒத்து வரல. நம்ம கிட்ட வசதி இல்லைன்னு தயங்குறாங்க போல இருக்கு. நீ கவலைப்படாதமா, நானே சம்பாதிச்சு அக்காவுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நல்லா பண்ணி வைப்பா. நாளை காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்ல, வா வந்து படுத்துக்கோ. எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைமா. என்னென்ன இவ்வளவு சீக்கிரம் படம் போட்டாங்க? சும்மா வயத்தச்சரை கிளப்பாம போங்கடா. என்ன முதலாளி தங்கச்சி படம் பார்க்கணும்னு சொல்லிச்சான், அதனால பப்ளிக் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு மேனேஜர் உத்தரவு போட்டிருக்காரு. இன்னைக்கு மேட்னி வருமானம் அம்போ. ஒரே ஆளு தனியா படம் பாக்குறாங்க. ஆமாடா, சாயங்காலம் வாங்கடா போய் தொலைங்கடா. வாங்கடா. டேய் அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு பாக்கணும்டா. அவ்வளவுதானே, பின்பக்கம் வழி இருக்கு, வாங்கடா போலாம். மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. மலைமுடியினில் பனிவடியுது வழியுது மண் மணக்குதம்மா, தலையழகினில் மனம் கரையுது கரையுது கண் மயங்குதம்மா. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. என்னமா என்னாச்சு? யார் இந்த தடி பசங்க? நம்ம தியேட்டர்ல சோடா கலர் விக்கிறவங்க. இனிமே இந்த முட்டாளுங்க தியேட்டர் பக்கமே வர கூடாது. ஏய் மல்கோவா, யாரை பார்த்து முட்டாளுங்கற? ஏய் மரியாதை பேசு. யார் தெரியுமா அவங்க? யாரா இருந்தா எனக்கு என்ன? மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும். ஏய் நீங்க படமா இருக்குமா? நாங்க உங்களுக்கு கவனிச்சிக்கிறோம். எனக்கு படம் வேணா ஒண்ணு வேணா. முதல்ல இந்த பையங்களை வெளியில அனுப்புங்க. ஏய் இனிமே இந்த பக்கம் ஒரு பைய வர கூடாது. சோடா கலர் விக்க தான வர கூடாது. நாங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வரோம். நீங்க காசு கொடுத்தால டிக்கெட் கொடுக்க மாட்டோம். ஏய் என்னடா முறைக்கிறீங்க? போடா வெளியில. போடான்னு சொல்றல்ல. இங்க மகரேன் பாரு. போடா காருக்கு மாதிரி. போடா வெளியில. படம் பாக்குறதுக்குனே சோடா கலர் வித்தான். இப்ப அந்த பழப்பும் கெட்டு போச்சு. எல்லாத்துக்கும் அந்த மல்கோவா தான்டா காரணம். சமயம் வரும்போது பாத்துக்கலாம் வாங்கடா. கருப்பு 50 ரூபாய்க்கு 50 ரூபா வட்டி போட்டு நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள டான்னு கூட்டினா கொடுத்துறேங்க. டாண்டு ஆணிக்காளா இப்படி டாண்டுற? யோ குண்டடியா, போற வரவெல்லாம் பொழுதுபோக்கா டாண்ட போறான். இவனுங்களுக்கு கடன் கொடுக்கட்டுல எவ்வா போர் இருக்கு பாருங்க. நல்லா என்னடா விலகா பசங்களா கும்புறங்க? என்ன விஷயம்? ஒரு 100 ரூபா கடன் வேணும்னு. யாருக்கு? இவனுக்கு. வெக்கப்படுற உடம்புல கடன் வாங்குறியா? முதல்ல பணம் இருக்கா நான் பாத்துக்கிறேன், இல்லாட்டி நான் வெக்கப்பட வேண்டியதா போயிடும். பயந்துட்டீங்களா? கடைசி 100 ரூபா. பசங்களா என்கிட்ட கடன் வாங்கினா என்ன கண்டிஷன் தெரியுமில்ல? இன்னைக்கு 100 ரூபா வாங்கினா நாளைக்கு 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் வட்டி போட்டு 200 ரூபாய் திருப்பி கொடுக்கணும். தெரியல பணம் கொடுக்கல வச்சுக்க துண்ட கழுத்துல போட்டு நெருக்கி பணத்தை வசூல் பண்ணுவேன். தாண்டுங்க. எங்க துண்ட கணம் அடிச்சிட்டாங்களா? இங்க இருக்கு. தாண்டுங்க. நீ ஒட்ட மட்டும் தாண்டா போதாதியா? ரெண்டு பேரும் 4 பேரும் தாண்டுங்க. ஏங்க நீங்க ஒருத்தனுக்கு தானே பணம் தர்றீங்க? இவனுக்கு 100 ரூபா தாங்காட்டியா? தலைக்கு 25 தான் தாங்கும். நாளைக்கு வட்டியோட தரேன்னு சட்டம் பண்ணிட்டு தாண்டுங்க. வாங்கடா தாண்டுவோம். குடும்பத்தோட தாண்டுவான் போல இருக்கு. பசங்களா துண்டை தாண்டது சாதாரண விஷயம் இல்லை. கையை இப்படி வச்சுக்கிட்டு கைக்கடியில் நுழைஞ்சு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அக்குள்ள கட்டி வரும். நீங்க காலால துண்டை தாண்டி இருக்கீங்க, பணத்தை திரும்பி தரலாம் வச்சுக்கீங்க, எங்கெங்க கட்டி வருமோ? ஒழுங்கா கொடுத்துட்றங்க. நல்லா ஏமாளின்னு கட்டாச்சு. 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் அப்படி குறைஞ்ச வட்டியில் பணம் கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் நீதான் சாட்சி. டே ராஜா, இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழாவில் அருமையான செட் ஆடுதுடா. கடையில கொண்டு விட்டுட்டு சீக்கிரம் வரணும். நான் வரதாண்டா லேட் ஆகும். ஏன்டா ராஜா? பெருசா அவங்க சொந்தக்காரங்களை திருவிழா கூட்டிட்டு வர போயிருக்கு. அது ராத்திரி திரும்புற வரைக்கும் பரிசலோட காத்துட்டு சொல்லிருக்காரு. வந்த உடனே கூட்டிக்கிட்டு வேகமா வந்துடா. ஆமாண்டா திருவிழா ஆரம்பிச்சிடுவாங்க. சாமிய வேண்டிக்கிட்டு நம்ம சங்கதிகளை புள்ள சாதகம் பார்த்து விட்டு இப்ப சம்மதம் சொல்லு புள்ள. தாலிய கட்ட சம்மதம்மா, மேளத்தை கொட்ட சொல்லக்கம்மா, வெக்கமம் என்ன வள்ளியம்மா, வச்சுக்கிட்ட ஒரு வள்ளியம்மா. என்னடி அம்மா பதில் சொல்லடி சும்மா, என்னடி அம்மா பதில் சொல்லடி சும்மா. சாமிய வேண்டிக்கிட்டு நம்ம சங்கதி கேட்டு விட்டு சாதகம் பார்த்து விட்டு இப்ப சம்மதம் சொல்லி விட்டு. Hey! சாமிய வேண்டிக்கிட்டு நம்ம சங்கதிகளை உள்ள ஜாதகம் பார்த்து புட்டு இப்ப சம்மதம் சொல்லு புள்ளு. பழுத்தாலே வாசனை வரும் பாரு, மல்லிகை பூத்தாரே என்ன பாரு, என்னடி அம்மா ஒரு பதில் சொல்லடி சும்மா. எதுக்கு தகராறு மனசும் மாறாதா, ஏண்டி அடிவுள்ள அழைச்சா போதாதா, கையில நல்ல நாளிற்கு சம்மதம் சொல்லு. அடி என்னடி அம்மா பதில் சொல்லடி சும்மா. சாமியை வேண்டிக்கிட்டு நம்ம சந்ததி கேட்டுக்கிட்டேன், சாதகம் பார்த்துக்கிட்டேன், இப்ப சம்மதம் சொல்லிக்கிட்டேன், நாளைய கட்ட சம்மதம் தான், நேரத்தை கட்ட சொல்லு மச்சான், யாருக்கு முன்னிப்போ கட்டத்துல, மற்றது எல்லாம் சொர்க்கத்துல. என்னடி அம்மா பதில் சொல்லடி சும்மா. சுத்தர மச்சா சுத்த பொடிய மச்சா, கும்பல கும்மா கும்ம கும்ம கும்பல கும்மா, கும்பல கும்மா கும்ப கும்ப கும்பல கும்மா, கும்மா கும்மா. நான் இந்த தப்பு பண்ணாதவன், ஆபத்தான நிலையில இருக்கேன், செய்து என்னை காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து, செய்து என்னை காப்பாத்து. தம்பி மாத்திக்கிறதுக்கு துணி வேணும்பா. இவர் பக்கத்து ஊருக்காரரு, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், கீழே விழுந்ததுல அடிபட்டு போச்சு, பாத்துக்க நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், அம்மா எழுந்த உடனே விவரத்தை சொல்லிடு, வரேன். ஏண்டா ராஜா, அவனை பார்த்தா நல்லவனா தெரியறானா? நான் தான் அப்பவே சொன்னேன் பெருசு, ராத்திரி எனக்கு எதுவுமே புரியலன்னு, ஏதோ வேகத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன், அம்மா அக்காவும் கேட்டப்ப தெரிஞ்சவர்னு போய் சொல்லிட்டேன். முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கும்டா, அதுலயும் ஒரு கைதிங்கிற அவனை போய் வீட்டுக்குலாம் கூட்டு போலாமா? அவன் தான் புரியலங்கிறான்ல, நடந்து நடந்து போச்சு, இப்ப என்ன பண்ணலாம்? போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவான். வேணாம்டா, எனக்கு என்னமோ அவரை பார்க்கும்போது பாவமா இருக்கு. பாவம் பார்த்து நாம மாட்டிக்கிட்டா? இவன் சொல்றது நியாயமா தான் இருக்கு. நானே நேர்ல வந்து அவனை பார்த்து பேசுறேன், நல்லவனா இருந்தா பாதுகாத்து தேவையான உதவிகளை செய்வோம், கெட்டவனா இருந்தா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவான். கரெக்ட், வாங்க போகலாம். நான் தான் இவங்களுக்கெல்லாம் வாத்தியார். ஊர்ல எல்லாரும் என்ன பெருசு பெருசுன்னு கூப்பிடுவாங்க. இந்த வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. நீங்க யாரு எந்த ஊருங்கிற விவரம் தெரியாம உங்களை இங்க தங்க வைக்க முடியாது. நீங்க ஜெயிலுக்கு போனவர்னு ராஜா சொன்னா, ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்க என்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனீங்கிறதா முக்கியம். தப்பு பண்ணாமலே ஜெயிலுக்கு போனவன் நான் இங்க இருந்து யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். சீக்கிரமாவே போயிடுறேன். இவ்வளவு அன்பு காட்டுறவங்க கிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன். உங்ககிட்ட சொல்றதுனால என் மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். எங்க கிராமத்துல அண்ணன் தம்பி 2 பேர் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பண்ண அக்கிரமங்களை தாங்க முடியாம தட்டி கேட்டேன். வறுமையோட போராட முடியாம இங்க வேலைக்கு வந்தா உங்களோட போராட வேண்டியதா இருக்கடா எருமைங்களா. செங்கல் சூளைக்கு வேலைக்கு வர்ற பொம்பளைங்களை முந்தானி விரிக்க சொல்றீங்களா? காசு இருக்கிற திமிரு தானடா. நீ போமா. சோளக்குள்ள பொம்மைக்கு சேலை கட்டினா கூட விட மாட்டீங்கடா. உங்கள இனிமே வேலைக்கு வர்ற பொண்ணுங்களை தொட்டிங்க தொந்தரவு பண்ணீங்கன்னு கேள்விப்பட்ட பிறகு பதிலா செங்கல் சூளையில உங்க 2 பேரையும் வச்சு எரிச்சு போடுவேன். ஜாக்கிரதை. என்ன நம்ம செங்கச்சூளைக்குள்ளே வந்து நம்ம ஆளுங்களே அடிச்சுட்டு நம்மளே மிரட்டிட்டு போறானா? அவனை சும்மா விடக்கூடாது. பதிலுக்கு அவன் இடத்திலேயே அவனை அவமானப்படுத்துறோம். அது எப்படி முடியும்? ஊர்ல உள்ள தங்கச்சிகளுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு போறான்ல, அவனுக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா. வந்து இப்பதான் வந்த கொண்டா பாப்பலாம். மாடி என்கிட்ட ஒரு உண்மைய மறைக்காம சொல்லணும். என்னன்னு? அண்ணனுக்கும் வேலை இல்ல, வீட்லயும் வசதி இல்ல. நமக்கு எங்கடா இவன் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறான்னு என்ன நம்பாம ஆண்டவனை நம்பி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அங்க பிரச்சனை பண்றியா? அம்மாடி, கூடிய சீக்கிரமே சம்பாரிச்சு உன்னை ஒரு உயர்ந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறமா, நீ ஒண்ணு கவலைப்படாத. என்ன நீ இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லைண்ணா. சத்தியமா சொல்றேன், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் என்னை பத்தி நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. உனக்கு சீக்கிரமே ஒரு வேலை கிடைச்சு நீ நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் நான் வார வாரம் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். தெரியாம சொல்லிட்டமா, சத்தியமா சொல்றேன், இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேமா. எனக்கு வேற யாருமா இருக்கா? ஒண்ணு விட்டா உன் கண்ணு கலங்க கூடாதுமா. என் நெஞ்சை வெடிச்சிடும் போல இருக்கு. சாப்பிடுமா, சாப்பிடு. என்னப்பா ரவி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, மணி 4:30 ஆச்சு, இன்னும் தங்கச்சி தீபம் ஏத்த வரலையே. வரலையே? ஒருவேளை அந்த பக்கத்துல இருப்பாளா? இல்லையே, நான் கோயில சுத்திட்டு தான் வரேன். சுத்திட்டு தான் வரீங்களா? இல்ல நானே போய் பாக்குறேன். சரி. அண்ணே அண்ணே, செங்கச்சோலக்காரங்க உன் தங்கச்சி தூக்கிட்டு போறாங்கண்ணே. என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஊர்ல உள்ளவன் தங்கச்சி எல்லாம் தொடக்கூடாதுன்னு உங்க அண்ணன் சொன்னா, சரி எதுக்கு வம்புன்னு அவன் தங்கச்சியான உன்னையே தொட்டுறேன். எடுத்துலாமா? சரி, சின்ன பொண்ணு தானே, கூப்பிட்டு புத்திமதி சொல்லலாம்னு சொன்னேன். இவனும் கூப்பிட்டு வந்தான். ஏமா இப்படி எல்லாம் பண்றேன்னு அவட்ட கேட்ட, அது ஏன் இஷ்டம், நீ என்னது கேட்கறது அப்படின்னு அவ சொன்னா. இவனும் கோவம் வந்து உடனே கத்தி எடுத்து பஸ்ல குத்தி போட்டான். ஏன்டா இப்படி கொலை பண்ணிட்டேன்னு கேட்டேன். கோவம் வந்து அதே கத்தி எடுத்து என்ன குத்த வந்துட்டான். இந்த கொலைகார பேரை விட்டுறாதீங்க சார், இவனை விட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு போங்க. உங்களை கொல்லாம விட மாட்டேன், உங்களை கொல்லாம விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன். தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க, அவன்களை பழி வாங்காம விட மாட்டேன். அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவங்க கொல்லணுங்கிற ஒரே எண்ணத்துலதான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன். தம்பி, உன்னோட நிலையில இருக்கிற எல்லாருமே கோவப்படத்தான் செய்வாங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாரு, அவங்களை கொல்றதுனால செத்து போன உன் தங்கச்சி திரும்பி வந்துருவாளா? இந்த மாதிரி வரட்டுத்தனமான சிந்தனை எல்லாம் எனக்கு வர்றதே கிடையாது. என்னுடைய எண்ணம் எல்லாம் ஏன் தங்கச்சி துடிச்ச மாதிரியே அவங்க தங்கச்சியும் துடிக்கணும். கதற கதற என் தங்கச்ச கொன்ன மாதிரியே அவங்கள நான் கொல்லணும். தம்பி, இப்ப நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். காலம் மனசை நிச்சயமா மாத்துங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. உடம்பு குணமாற வரைக்கும் நீ எங்களோடயே தங்கலாம். வைத்தியர்கிட்ட மருந்து வாங்கி அனுப்புறேன், அடிபட்ட இடங்களை போட்டுக்க. ரொம்ப நன்றியா. அப்ப நான் வரட்டுமா தம்பி? என் பேர் ரவி. வரேன் ரவி. பக்கத்தூர்ல பரிமளா தியேட்டர் விலைக்கு வருது, அதை வாங்கிடலாமா? இதோ பாருப்பா, எனக்கு என்னமோ ஒரே பிஸ்னஸ்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்றது அவ்வளோ நல்லதா தோணல. வேற ஏதாவது தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இருக்கிற ஒரு தியேட்டரே போதுங்கிற போட சீட்டை சொன்னல. நீங்க ரெண்டு பேரும் எந்த ரியாக்ஷனும் இல்லாம கார்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. நீ பாஸ் பண்ணாம இருந்திருந்தா தான் எங்க ரியாக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். அதான் பாஸ் பண்ணிட்டியே. சரி, ஃபர்தரா என்ன பண்ண போற? எனக்கு மேல படிக்க விருப்பம் இல்ல, பேசாம வீட்லயே இருந்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மாடி, நீ எடுக்கிற முடிவை எல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது. நாங்க எதை சொல்றோமோ அதைத்தான் நீ செய்யணும். அவகிட்ட ஏன் நீ அனாவசியமா பேசுற? ஏதாவது ஒரு காலேஜுக்கு நீ அப்ளிகேஷன் போடு. நீ உள்ள போய் வேலையை பாருமா. வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறிய. ஏன்? நீங்க எனக்கு செஞ்சிருக்கிற உதவிய என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். ஆமா, இந்த சின்ன வயசுல ராஜாவை படிக்க வைக்காம ஏன் வேலைக்கு அனுப்பிச்சிட்டீங்க? யாரோ ஒருத்தன் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னு நினைக்கிறியா? யாரா இருந்தாலும் கேட்கறாங்களேன்னு மதிச்சாவது பதில் சொல்லல. சீதா, உன் மனசை கஷ்டப்படுத்துற அளவுக்கு ஏதாவது பேசிட்டேன்னா? பன்னெண்டு அதுதான் ஒரு மணி நேரமா விழுகலையா? இதை பாரு, நான் போடுறேன். விழுவுற அஞ்சு. உனக்கு அடிக்கடி பழுத்தா விழுங்க, அஞ்சங்க விழுவ போகுது. டேய், சீக்கிரம் போடுங்கடா, நேரமாவது. ஏன்டா அவசரப்படுற? பஸ் வந்ததுன்னா பரிசில் கால் வந்துருவாங்கடா. பஸ் 4:30 மணி தான்டா, இப்ப மணி 3 தான் இருக்கும். டேய், அல்லிராணி ஆத்தங்கர பக்கம் தனியா போறாடா. யாரு அல்லிராணி? அவதான்டா தியேட்டர் முதலாளி தங்கச்சி. நம்மள அன்னைக்கு படம் பார்க்க விடாம கெடுத்தாலே பாதகி. பேரு தேவகி. தனியா போறாடா? ஆமாடா, அவளை சும்மா விட கூடாது. வாங்கடா. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர மேலப்பட்டி ஜமீன் குல திலக இளவரசி தேவகி நாச்சியார் அவர்கள் வருகிறார்கள் வருகிறார்கள் வருகிறார்கள். வருக வருக இளவரசியார் அவர்களே, வருக வருக. தங்கள் வரவு நல்வரவாகுக. அந்தப்புறம் விட்டு இந்த புறத்திற்கு ஆணை சேனையின்றி படை பல்லக்கு இன்றி தன்னந்தனியாக வந்ததின் காரணம் அரண்மனையில் புழுக்கமா இல்லை இதயத்திற்குள் இருக்கமா? அடடா, பிரம்மதேவன் ரம்பையை பார்த்துக் கொண்டே உங்களை படைத்து விட்டான் போலிருக்கிறது. அரசவை புலவரே, சொல்லுங்கள் இளவரசே. இளவரசியாரின் அழகை புகழ்ந்து பாடல் ஒன்று இயற்றுங்கள். உங்களுக்கு 1000 பொற்காசுகள் அன்பளிப்பு. தென்பாண்டி மண்டலத்து இளவரசே, தங்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இளவரசியாரை பார்க்கும் பொழுது ஒரு சாயலில் திரைப்பட நடிகை நதியாவை போல் காணப்படுகிறார். நடக்கையிலே சரோஜா தேவியை போல் இருக்கிறார். சிரிக்கையிலே கேஆர் விஜயாவை போல் தெரிகிறார். ஆனால் ஏனோ தெரியவில்லை, தேகம் மாத்திரம் மெலிந்து காணப்படுகிறது. அப்படியா? ஏக்கத்தால் இருக்குமோ? ஆண்களை பெண்கள் அடிப்பது உங்கள் அள்ளி ராஜ்யத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். பார்போற்றும் பாண்டிய இளவரசனை கை நீட்டி அடிக்க துணிந்த இந்த இளநங்கைக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஒரு முத்தம் கொடுக்கலாம். சரியான தண்டனை கொடுக்கட்டுமா? You rascals, country brutes. புலவரே, ஏதோ பரங்கியர் பாஷையில் பேசிவிட்டு போகிறாளே, உங்களுக்கு புரிகிறதா? இளவரசே, நீங்கள் நாட்டுப்புறத்தானாம், நகரவாசி இல்லையாம். பச்சையாக சொன்னால் உங்களை ஒரு பட்டிக்காட்டான் என்கிறாள். அவமானம், அவமானம். வாருங்கள், அவளை கவனிப்போம். இளவரசே, என்னடா? இந்த புறல் ஆட வேண்டுமானால் யாராவது ஒருவர் பாட வேண்டுமா? ஓஹோ, பாட வேண்டுமா? புலவரே, நீர் பாடும். பூமையை போலவே பூமியில் ஆடிடும் மானிவள் தேவி ரதியோ, ஆஹா ரம்பை தானோ ஊர்வசியோ, எங்கே வாசியுங்கள்? பஞ்சியின் கண்களோ வைடூரியம், மேனியோ பொன்னோவியம். நிறுத்துங்கள்! என்ன இது சரியாக வரவில்லையே, இது நமக்கு சரிப்படாது. எங்கே நமது நாட்டடி அடியுங்கள். தயார், 1 2 3 4. தூக்குடா தூக்குடா பல்லாக்குத்தா, ஆடுது மேலாக்குத்தா, காத்துல பறக்குது பவாடதா, தாக்குது போவாடதா. இது ராணிக்கு அந்த புறா, நாங்க வீசுறோம் ஜாமரா. இது ராணிக்கு அந்த புறா, நாங்க வீசுறோம் ஜாமரா. தூக்குடா தூக்குடா பல்லாக்குத்தா, ஆடுது மேலாக்குத்தா, காத்துல பறக்குது பாவாடடா, பாக்குது பூவாடடா. கேட்டாலும் கேட்டேன், என் பக்கம் விட்டு கேட்டேன், என் பள்ளி அற பக்கம் வர சம்மதம் சொல்லு. தூக்குடா தூக்குடா பல்லாக்குத்தா, ஆடுது மேலாக்குத்தா, காத்துல பறக்குது பாவாடதா, தாக்குது பூவாடதா. நடையில உடையில நாணம் கூடிய பார்வையில, ஊரிலே உலகிலே உன்ன போல் ஒரு பாவையில, மணக்கும் தன் மதுரை மல்லிகைய, மயக்கும் சிரிக்கிற புன்னகைய. இருக்கு உனக்கு இந்த தாவணியே, எனக்கு பதில் சொல்லி தேவையே. வேளாண்டி மோத இது ஒத்த வழிபாத, நீ தாண்டி ராத இந்த கண்ணனுக்கு போத, என் பக்கம் வர வெக்கம் வர கூடாதம்மா. தூக்குடா தூக்குடா பல்லாக்குத்தா, ஆடுது மேலாக்குத்தா, காத்துல பறக்குது பாவாடதா, தாக்குது பூவாடதா. இது ராணிக்கு அந்த புறா, நாங்க வீசுறோம் ஜாமரா. இது ராணிக்கு அந்த புறா, நாங்க வீசுறோம் ஜாமரா. நாலு பேருக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்கு தாண்டா நான் இப்படி குறைஞ்ச வண்டியில பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வக்கலாத பச்சைகளா ஏன்டா என்கிட்ட கடன் வாங்குறீங்க? கோச்சுக்காதீங்கண்ணே, 2 நாள் திருப்பி கொடுத்துடுறோம். நாளையும் தாண்டா இவ்வளவு பெரிய ஆச்சிருக்கு. வாங்கின கடன் நீ கொடுத்துட்டு நாளைக்கு எவ்வளவு வேணா கேளுங்கடா, எத்தனை கோடி வேணாலும் தரேன். இந்த ஆதிகேஷுல வாய் சுத்தம் உள்ளவன்டா. என்ன நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணங்க, பணம் கிடைக்கல. கொஞ்சம் பொறுத்துக்கங்க, எப்படியும் கொடுத்துறேன். இந்த கதை எல்லாம் எனக்கு வேணாம். முள்ளங்கி பத்த மாதிரி முழு 100 ரூபா நோட்டை கொடுத்தையா? உங்ககிட்ட தோட்டம் துறவுலாம் எழுதி வாங்கி நான் கொடுத்தேன். எல்லாம் உங்க வாய் வார்த்தை நம்பிதான் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை நான் கொடுத்தேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள பணம் வரல வச்சுக்கா, உங்க கைய காலெல்லாம் முறிச்சு உங்க தோலை உரிச்சு. நான் இல்ல, இவன் தான். எவன்டாவன்? என் சிஷியனுங்க கைய கால வெட்டுறேன்னு சொல்றவன் நான் தான். என் சிஷியனுங்க மேல கைய வச்சிருவியா? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? தைரியத்தை பத்தி நீ பேசுறியா? அனாவசியமான பேச்செல்லாம் இங்க வேண்டாம். இப்ப இவங்களால உனக்கு பணம் கொடுக்க முடியாது. என்ன பண்ணுற இப்ப? என்ன பண்றா? யாருமே பிடிக்கல, பிடிச்சிட்டாங்க. இவனுங்கிட்ட நான் எப்படி பணத்தை வசூல் பண்றாங்க நீ பாத்துக்க. பாக்குறேன் பாக்குறேன், இவங்கிட்ட எப்படி பணம் வாங்குறேங்கிறத நானும் பாக்குறேன். வாங்கடா போல, எல்லாம் காலாயிடம் கொண்டாரு போல இருக்கு. என்னண்ணே ஊருக்கு வரலையா? இல்ல தம்பி, நாளைக்கு தான் ஊருக்கு வரணும். ஆமா, விறகு இங்க இருந்தா வாங்கிட்டு போயிடுறியா? ஆமாண்ணே, நம்ம ஊர்ல விறகு கஷ்டமா இருக்குல்ல, ஒரு கட்டு விறகு வாங்கி பரிசல்ல போட்டா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துடலாம். சரி நான் வரேண்ணே. வாப்பா. சொல்லக்கூடாது, குட்டி தக்கரதா இருக்கா? எங்க அண்ணன் குரல் கேக்குது. அண்ணா தங்கச்சி, அண்ணா தங்கச்சி, தங்கச்சி 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 தங்கச்சி. ஏன் அழுவுற? உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் தங்கச்சி அழுவுற? நீ அழுத நானும் அழுவேனே. அச்சா, என் தங்கச்சி உங்ககிட்ட ஓட்டி விட போச்சு, கூட்டி விட முடியாது. ஐயோ, ஒப்படைக்கும் போது என்னையா சொன்ன? வந்து போச்சு. என்னடா சொன்ன? அக்கா, என் கண்ணையே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த கண்ணுல எப்பவுமே நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும்னு சொன்னேனே, இப்ப அதுக்கு என்னையா சொல்ற? இது என்ன கண்ணீர்னே எனக்கு தெரியலடா. சோக கண்ணீர். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி. பங் பங் பம். ஐயோ, இது வியட்நாம் வீட்டுல பொண்டாட்டியை பார்த்து புருஷன் பாடுற பாட்டுடா. உறவா மாத்தாத. ஏன் எங்க வீட்டுல பண்ணா ஒத்துக்க மாட்டாங்களா? சரி வேற பாட்டு பாடுறேன். தங்கக்கடியாரம் பைர பைர பைர. மணியாரம் பைரப்பணியாரம் தந்து விலை பேதுவா. இப்படி எல்லாம் பாடுவியே, இப்ப என்னம்மா ஆச்சு? ஐயோ, சொல்லிட்டேன். நீ அழுதுடனே எனக்கு அழ வந்துச்சுன்னு. பாசம், ஜெயமாலி கட்டாட்சம். நான் ஏன் அழுவுறேன்? எதுக்கு அழுவுறேன்? அதுக்கெல்லாம் காரணம் உன் புருஷன் தான். இவர் என்ன பண்ணாரு? பரிசல் ஓட்டுற பசங்களுக்கு குறைஞ்ச வடியில கடன் கொடுத்தேன். திருப்பி கேட்டா உன் புருஷன் சண்டைக்கு வரான். இது நியாயமா? அப்படியே விஷயம். யோ, என் அண்ணன் பணத்தை வாங்கி தந்த பிறகுதான் நீ வீட்டுக்குள்ள நுழையணும். வரனே சிப்பா. ஏமாலி கட்டாச்ச மச்சான், என்கிட்டே சவாலா? கொஞ்ச நேரத்தை திரும்பி வரேன். பசங்கிட்ட சொல்லி பணத்தை ரெடி பண்ணி வை. மச்சான், பணத்தை வேணும்னா கொடுத்துறேன்டா. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஆரம்பிச்சிட்டாம்பா. என்ன நீ ஏன்டா கால்ல செருப்பிட மாட்டேங்கிற? அது ஒரு சோக கதை. சமயம் வரும்போது சொல்றேன். நேரம்டா. கீரி பாற தண்ணி கிளுகிளுன்னு இருக்கா? போங்கடா மூட்டங்களா. ஏய், உன்னை எவ்வளவு மரியாதையா மல்கவான் கூப்பிட்டோம். எங்களை நீ போட வாடாங்கறியே. ரொம்ப மபடி உனக்கு. போடி வாடி நீனா பல்ல உடைச்சிடுவே. ஏய், அது உங்க தியேட்டர்ல வெச்சுக்க. டேய் டேய், துணியை தூக்காதீங்கடா, தூக்காதீங்கடா. ஐயோ. நாங்க துணியை தூக்கிட்டோம். உன்னால முடிஞ்சத செஞ்சுக்க. டேய் போறிக்கி பசங்களா. போங்கல. ஐட்டலக்கடி கும்மா சொல்ல கூடாது சும்மா. இந்த Dressல அம்மா ரொம்ப அழகாவே இருக்காங்க. பாத்து குளிடி, மீன் அதிகமா இருக்கு. குடுத்து வச்ச மீனுடா. ஆமாடா. டேய் ரவுடி பசங்களா, ஏ துணி குடுங்கடா. டேய், ஓவரா போறா. நாங்க துணி எடுத்து போயிரோம். நீ இவள ஒரு கை பாத்துக்க. நீங்க போங்கடா, நான் ஜமாய்ச்சிடுறேன். வந்து விளையாடுற. ஏய், டேய் மர்தா எந்திச்சு வெளிய வாடி. மரியாதை இங்க இருந்து போய்டா. வண்ண வாடினா என்ன போ சொல்றியா? இப்போ உன்கிட்ட வரேன் பாரு. அவன் வாழ்க்கையில எவ்வளவு தப்பு பண்ணிட்டு கவலைப்படாம இருக்கிறான். நீ என்னமோ அந்த பொண்ணுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டோமேன்னு இப்படி வருத்தப்பட்டு இருக்கற. டேய், முத்தம் கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? இப்படி இருந்துச்சு. இதே இதே அது குளுகுளுன்னு இருக்கும். டேய் சும்மா இருங்கடா, எனக்கு என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு பயமா இருக்கு. டேய் ராஜா, ஓ ஆளு கோயிலுக்கு போயிட்டு இருக்கு. அப்படியா? ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் விநாயகனே நமஹ, ஓம் சசிசேகராய நமஹ, ஓம் பாமதேவாய நமஹ, ஓம் விரூபாக்ஷாய நமஹ, ஓம் கபர்தினே நமஹ, ஓம் நீலலோகிதாய நமஹ, ஓம் சங்கராய நமஹ, ஓம் சூலபாண்யே நமஹ, ஓம் கட்பாங்கினே நமஹ, ஓம் விஷ்ணு வல்லபாய நமஹ, ஓம் சிவவிஷ்டாய நமஹ, ஓம் அம்பிகாநாதாய நமஹ, ஓம் ஸ்ரீகண்டாய நமஹ, ஓம் பக்தவத்சலாய நமஹ, ஓம் பவாய நமஹ, ஓம் सर्वाय नमः ओम त्रिलोकेशाय नमः ओम सिद्धिघंटाय नमः ओम प्रियाय नमः ओम उग्राय नमः ओम कवर्तने नमः ओम काबार्गे नमः तेरियाम तप्पन नेटे देव संजी मंदिराय नमः ओम ललाडाचाय नमः ओम कालगालाय नमः ओम कृपांते नमः ओम दीवाय नमः ओम सर्वेश्वराय नमः ओम प्रभुजां तमत्पयामि ओम सोभवाये तस्य राज्यमादत्ते यो राजा सम्राज्यो भागो विनजते देवसुभा मेता निहपेकुं शुभवन्दे ये धावन्तो वै देवानागं सभां तये वास्मि धवान् प्रयच्छन्ति तये नम्बुनस्पन्दे राज्याय देवतो राजा भवति மனசார என்ன மன்னிச்சிட்டேங்கிறத இப்பவே நான் தெரிஞ்சுக்கணும். உன்னை காணாமல் நான் ஏது, உன்னை எண்ணாத நாள் ஏது, உன்னை காணாமல் நான் ஏது, உன்னை எண்ணாத நாள் ஏது. பூங்குயிலே பைந்தமிழே என் உயிரே நீதா, உன்னை காணாமல் நான் ஏது, உன்னை எண்ணாத நாள் ஏது. பாட வந்தே காவிரி கரையெல்லாம் காலடி தேடிந்தே, கவிஞரை தேடி கவிதை கேட்க வந்தே. வானமும் பூமி எங்கும் பாடிடும் பாடல் கேட்கும், உன்னை காணாமல் நான் ஏது, உன்னை எண்ணாத நாள் ஏது. வானத்தை போல வாழும் இது மாறாது மறையாது அன்பே, உன்னை காணாமல் நான் ஏது, உன்னை எண்ணாத நாள் ஏது. பூங்குயிலே பைந்தமிழே என் உயிரே நீதா, உன்னை காணாமல் நான் ஏது, உன்னை எண்ணாத நாள் ஏது, உன்னை காணாமல் நான் ஏது, உன்னை எண்ணாத நாள் ஏது. பக்கத்தூர்ல கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். என்ன தலைமறைவா இருக்க வேண்டியவன் இப்படி தைரியமா சுத்துறானேன்னு பயப்படுறியா? மனுஷனா இருந்த என்ன மிருகமாக்கிட்டாங்க. பழி வாங்குற உணர்ச்சி வந்த உடனே பயம் என்ன விட்டு போயிடுச்சு. எதுக்காக ஜெயிலையும் தப்பிச்சு வந்தனோ அந்த காரியத்தை முடிக்க வேணாமா? நான் வரேன். போக வேணான்னு சொல்றியா? போன்னு சொல்றியா? என்ன சொல்றேன்னே புரியலையே. ஓ சீதா, பேச முடியலையேன்னு கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். என்னோட பேசணும்னா உனக்கு ஒரு நல்ல வழி சொல்றேன். சீதா, என்ன கூப்பிட நினைச்சேன்னா வளையல் சத்தம் கேட்கற மாதிரி ஒரு தடவை தட்டு. கரெக்ட். இதே மாதிரி ரெண்டு தடவை தட்டுனா எங்க போறீங்கன்னு கேட்கறதா அர்த்தம். புரிஞ்சுதா? மூணு தடவை தட்டினா எப்ப திரும்பி வருவீங்கன்னு கேட்டதா நான் புரிஞ்சுக்குவேன். வரட்டுமா? எப்போ வருவீங்க தானே கேட்குறேன். சீக்கிரமே வந்துடுறேன். பயமுறுத்தா? ஆமா, இங்கே வர சொன்ன? இப்படி கட்டி பிடிக்கதா? மூஞ்சி பாரு. மூஞ்சி பார்க்க வேண்டாம், முதுகு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆசதா தேவகி, ஏதாவது பண்ணலாமா? என்ன பண்ணுங்கற? சினிமால வர மாதிரி நீ கீழே உட்காந்துக்க, நான் உன் மடியில படுத்துக்கிறேன். மெதுவா என் முடிய வருடி விடு. சரி. அதுக்கு இந்த இடம் சரியில்லை, வா வேற இடத்துக்கு போவோம். இந்த இடம் தான் நல்லா இருக்கு, இங்கேயே உட்காந்துக்குவோம். இப்ப ஆசை தீந்து போச்சா? இல்லையே, ஆசை அதிகமாயிடுச்சு. பின்ன என்ன பண்ணலாங்கறா? சினிமால வர மாதிரி நான் உன் கால்ல இருந்து தலைவரில முத்தம் கொடுத்துக்கிட்டே வரேன். சும்மா சினிமால வராம பண்ணி பார்க்கத்தானே? சரி பண்ணு, சென்சார் கட் பண்ற அளவுக்கு போயிடாத. ஓகே. என்னடா ஊர்ல சாமி காகித மாலை போடுறாங்க? அது ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு ஆடி அமாவாசை இல்ல, நாம நினைக்கிறத 108 தடவை பேப்பர்ல எழுதி இந்த விநாயகருக்கு மாலையா போட்டா வேண்டுதல் பலிக்கும்னு சொல்லுவாங்க. இதுல இந்த ஊர் ஜனங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. வா. எந்த ஆபத்தும் வரக்கூடாது. லட்சுமி அம்மா வீடு தானே? ஆமா, அவங்கள நான் பார்க்கணும். டேய் ராஜா, அம்மாவை கூப்பிடு. வாங்க சார். என்ன தெரியலையா அத்தை? அடடே கோபி, வாங்க தம்பி வாங்க. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கா? சரி. என்னடா அப்படி பாக்குற? உங்க மாமா மகன் கோபிடா. இவன் தான் ராஜாவா? 5 வயசுல பார்த்தது, அதான் அடையாளமே தெரியல. நீங்களாம் சௌக்கியமா? ஏதோ இருக்கும் தம்பி. நீங்க உட்காருங்க. சீதா, சீதா, என்னம்மா அப்படி பாக்குற? உங்க அத்தான் கோபி போய் காபி கொண்டு வாமா. திடீர்னு இன்ஸ்பெக்டர் பார்த்த உடனே என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டோம். நீங்க யாரு? நான் தான் பெருசு. இந்த ஊர்ல என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. இவங்களுக்கெல்லாம் நான் தான் வாத்தியார். எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாரா? ஹைஸ்கூல் வாத்தியாரா? பள்ளிக்கூடத்து வாத்தியார் இல்லைங்க, வித்தை கத்து கொடுக்குற வாத்தியார். வித்தையா? வித்தை வித்தை தெரியாது? ஓஹோ, தமிழ்ல சொல்லிட்டேனா? இங்கிலீஷ்ல சொல்றேன். கொராட்டே, குப் குப்பு, ரோசல்ஸ், இந்த கம்பு சுத்துறது, இதெல்லாம் கத்து கொடுக்குறது. ஓஹோ. காபி சாப்பிடுங்க தம்பி. அத்தை, நான் பக்கத்து ஊருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். வந்து 15 நாள் ஆச்சு. வந்த உடனே இங்க வந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். வேலை அதிகமா இருந்ததுனால வர முடியல. போலீஸ்காரங்கனாலே உடுப்ப கழட்ட முடியாத அளவுக்கு வேலை இருக்கும் போல இருக்கு. ஆமாங்க, நான் வந்த நேரம் பார்த்து ஜெயில இருந்து கைதி ஒருத்தன் தப்பிச்சிட்டான். பக்கத்து ஊர் வரைக்கும் போலீஸ்காரங்க விரட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ அவன் எஸ்கேப் ஆயிட்டான். கண்டிப்பா அவன் நம்ம ஊருக்கு வந்திருக்க முடியாது. அதை எப்படி சொல்றீங்க? ஏன்னா நம்ம ஊருக்கு வரணும்னா ஆத்தை தாண்டி தான் வரணும். ஆத்துல பரிசல் ஓட்டுறது பெரும்பாலும் நம்ம பசங்க தான். இவங்களுக்கு தெரியாம யாரும் இந்த ஊருக்குள்ள வர முடியாது. அதான் சொன்னேன். அப்படியா தம்பி? ஊர்ல அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க அத்தை. அம்மாவோட பிடிவாத குணம் கூட இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. என்ன சொல்றீங்க? சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன போதெல்லாம் அம்மா அதுக்கு முடியாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எங்க நான் கல்யாணமே பண்ணிக்காம இருந்துருவேணும்னு நினைச்சு பயந்து இப்ப அவங்களாவே சீதாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா தாராளமா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. உண்மையாவா? ஆமா அத்தை, அது விஷயமா பேசுறதுக்காகத்தான் இங்க வந்தேன். அப்பா வழி உறவு விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும் இல்ல, சீதாவை உண்மையிலேயே நான் விரும்புறேன். சீதாவை தவிர வேற யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இனி முடிவு சொல்ல வேண்டியது நீங்க தான். நான் என்ன தம்பி சொல்ல போறேன்? பக்கத்து வீடுங்கள்ல மேல சத்தம் கேட்கும் போதெல்லாம் என் வீட்டுல இப்படி கேட்காதான்னு ஏங்குவேன். அடுத்த விட்டு பொண்ணுங்கள்லாம் புருஷனோட போகும்போது என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையாதா கடவுளே, நீதான் வழிகாட்டணும்னு அழுவேன். நீங்க வயசுல சின்ன பிள்ளைதான் இருந்தாலும் நீங்க இந்த வார்த்தையை சொன்ன உடனே உங்களை கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு தம்பி. நீங்க போய் இப்படி எல்லாம் பேசலாமா? வசதி இல்லாத வீட்டுல பொண்ணா பறக்கிறதே பெரிய கொடுமை. அதுலயும் வாய் பேச முடியாதவளா போயிட்டாலே நினைச்சு எனக்குள்ள குமுறிக்கிட்டு இருக்கிறது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆக வேண்டியதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அத்தை, நீங்க உங்க சம்மதத்தை சொல்லிட்டீங்க. எதுக்கும் சீதாவையும் ஒரு வார்த்தை கேட்டுறது நல்லது இல்லையா? நீங்களே கேளுங்க தம்பி. என்ன கல்யாணம் பண்ணிக்கு உனக்கு சம்மதம் தானே? இப்படி உன்கிட்ட கேட்கறதே தப்பு. என்ன என்னை தவிர வேற யாரையும் நீ நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டு வரேன். போயிட்டு வரேன். சரி தம்பி. இன்ஸ்பெக்டர், ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன குழப்பம். வரக்கூடாது வரக்கூடாதுதான், ஆனா வந்துருச்சே. நேராச்சு, வாங்க போலாம். நாடகம் ஊத்திய பார்க்கணும்ல. நாடகமா? ஆமாங்க, நம்ம ஊர் நாடகத்துல தம்பி ஜெயில் கைதியா வேஷம் போடுது, இவங்க எல்லாம் போலீஸ்காரங்க வேஷம் போடுறாங்க. அதுல பாருங்க, இன்ஸ்பெக்டரா நடிக்கிறதுக்கு தான் ஆள் கிடைக்கல. நேரம் இருந்தா நீங்களே வந்து நடிச்சு கொடுத்துருங்களேன். அதுக்கு நீங்களே பொருத்தமா இருப்பீங்க. நடிங்க. வர தேங்க்ஸுங்க. இப்பதான் மூச்சு வந்தது. ஒரு வழியா இன்ஸ்பெக்டர் ஏமாத்திட்டோம். வாங்க போலாம். நாம பாத்துக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புஸ்தகம் படிச்சிட்டு இருக்கேன். போய் சொல்றீங்க. வாழைப்பழம் தானே தின்னுக்கிட்டு இருக்கீங்க. தின்றான்னு தெரியுது இல்ல, பின்ன என்னடா கேள்வி? எனக்கு 2 வாங்கி கொடுங்க. நான் தரமாட்டேன். அப்போ சொன்னது சரியா போயிடுச்சு. யாரு என்ன சொன்னா? உங்க மச்சான் தான் உங்களை கஞ்சன்னு சொன்னாரு. என் மச்சான் என்ன கஞ்சன்னு சொன்னானா? அவன் மூஞ்சில நான் கறிய பூசுறேன். உனக்கு பழம் தானே வேணும்? எத்தனை வேணும்? 2 3 பிச்சுக்க. என்னென்ன முத தானம் பண்றல உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். போங்க, என்ன பிச்சுக்க. ஆஹா, அண்ணே வாங்க. என்ன தம்பி அண்ணன் மாலப்பழ வைத்தறார் வாங்கிக்கங்க. நம்ம தலகாக்க ஆரம்பிச்சோம். தம்பி தம்பி எனக்கு ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடு. பிச்சுக்கங்க. தர்மாத்மா தர்மம் அதிகமாயிருச்சுன்னு உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நீ வேற, நான் பயந்துட்டேன். வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. ஐயோ ஐயோ கொலை ஆக்குறாங்களே. ஐயோ ஐயோ நீங்க வாங்கி கொடுத்த வாழைப்பழம் இனிப்பா இருக்குமாமா? மாமான்னு கூப்பிட்டா கொன்னுடுவேன். தம்பி என்னையா பழம் தானே, தார் இருக்கு, கடிச்சு துப்பு. அன்னதானம் கேள்விப்பட்டிருக்க, வாழைப்பழம் தானம் பண்ண வேண்டியதா போச்சு. கூட்டமா வாழைப்பழம் தின்னுட்டு இருக்காங்க. என்னடா வேடிக்கை காட்டுற? வேடிக்கை இல்ல மச்சான், வேதனை. எல்லாரும் பழம் சாப்பிடுறாங்க, எனக்கு ரெண்டு பழம் வாங்கி கூட. இது என்னடா பெருசு, உன் தங்கச்சியவே எனக்கு கொடுத்துருக்க. சாப்பிடு. பழத்துக்கு காசு நீதான் தரணும். அட கொடுக்குறேன்டா. ஐயா பழத்துக்கு காசு என் மச்சான் தரேன்னு சொல்லிட்டாரு, வாங்கிக்கிங்க. ஐயா விவரம் தெரியாம நீங்க மாட்டிக்கிட்டீங்க. உங்க மச்சான் சாப்பிட்ட ரெண்டு பழத்துக்கு மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் சாப்பிட்ட பழத்துக்கு உங்களை பணம் கொடுக்க வச்சுட்டாரு. அடே யாதி கேசவா, பாத்துட்டு அப்படியே மலைச்சு போய் நிக்கிற. ஒண்ணு இல்ல, கற்பனையில உனக்கு நான் விதவிதமா படவை கட்டி பாத்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு எப்ப பார்த்தாலும் கற்பனை தான். ஆமா தேவிக்கு, எப்ப உன்னை காதலிக்க ஆரம்பிச்சேனோ அப்ப இருந்து எப்பவும் கற்பனை தான். ஒருவேளை உன் கற்பனை நடக்கலனா? தேவிக்கு விளையாட்டு கூட அப்படி சொல்லாத. நீ இல்லனா சத்தியமா நான் உயிரோட இருக்க மாட்டேன். சும்மா சொன்னே ராஜா, நீ இல்லாம நான் மட்டும் உயிரோட இருந்துருவேனா? அதானே பார்த்தேன். இப்ப இருக்கிற மூடுக்கு ஏதாவது பாட்டு பாடணும் போல இருக்கு. சினிமால வர மாதிரியா? ஆமா, முதல்ல நான் பாடுறேன், என் கூட சேர்ந்து நீயும் பாடணும். சரி. பாடுறதுக்கு ஒரு நல்ல இடமா தேடுவோமா? ஓகே வா. பாட்டு பாடுறதுக்கு இந்த இடம் தான் நல்லா இருக்கு. ஆரம்பிக்கலாமா? நல்லா பாடுவியா நீ? என்ன பிரமாதமா பாடுறேன் பாரு. சரி பாடு பார்க்கலாம். வானிலா தேனிலா வாடைப்பூ நிலா நீலா நாளெலா வீணிலா. வானிலா தேனிலா வாடைப்பூ நிலா நீலா நாளெலா வீணிலா. போதை இந்த கண்ணிலா பாடும் இந்த பெண்ணிலா பூவை வந்து சேரும் அண்ணன் மார்பிலா. வானிலா தேனிலா வாடைப்பூ நிலா நீலா நாளெலா. கூட்டம் சேர்ந்து காதல் கோலம் போடலியோ என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணலாம். நீ ரொம்ப மோசம். நான் தப்பா ஒண்ணு சொல்லியே, இருட்டினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போவாங்கல்ல அதை சொன்னேன். வா போலாம். திமிர் உங்களுக்கு. சேலை கட்டுறதுக்கு உனக்கு இன்னும் கொஞ்சம் வயசாகணும். சின்ன பொண்ணு நினைச்சா அதுக்குள்ள மாப்பிள்ளை வேற ஆரம்பிச்சிட்டியா? கோபு, அந்த பையன் யாரு? பரிசல் ஓட்டுற பையன். சாயங்காலம் நம்ம தியேட்டர்ல சோடா கலர் நிக்கிறான். சொல்லாத, கேட்கவே அருவருப்பா இருக்கு. கோடீஸ்வர மாப்பிள்ளைய பாக்கணும்னு நீ நினைச்ச, ஆனா இவ குட்டிச்சுவத்திரையில குடியிருக்கணும்னு ஆசைப்படுறா. இனிமே அந்த பயல பாக்கணும்னு நினைச்ச உன்னை கொன்னுடுவேன். அது தப்பு. இவளை ஒண்ணும் பண்ணுவானா? அவனை கொன்னுடுவோம். என்ன எது வேணாலும் பண்ணுங்க, அவரை மட்டும் கொன்னுடாதீங்க. இனிமே இவளுக்கு சாப்பாடு இங்கே கொண்டு வந்து கொடுங்க. சரிங்க. இந்த ரூமை விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது. அச்சா, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, கால் பயங்கரமா சுடுது. சத்தியமா எனக்கு இன்னைக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன தெரியுமா? நீ ஏன் கால்ல செருப்பே போட மாட்டேங்கிற? அது ஒரு சோக கதை. என்ன கதைனாலும் சொல்லி தொலைடா. சோகமான என் கதையை சொல்லணும்னா ராஜிக்கிறதுக்கு மரமோ தூணோ வேணும். சாஞ்சிட்டு இல்ல சொல்லு. சொல்றேன். சுமார் 16 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு 30-32 வயசு இருக்கும், மங்களபுரி என்ற அழகான கிராமத்துல ஒரு நாள் பார்த்துங்களா? போய் பணத்தையும் கேட்கல, செருப்பு திருடுனதும் தெரியல, எடுக்கிட்ட கல்யாணமா இருக்கும் போல இருக்கு. டாய் நில்றா. யார் செருப்பா போட்டுட்டு போற? ஏன் செருப்பு தான். நல்லா பாடுறா. ஐயோ, என் செருப்பை எவனும் அடிச்சிட்டானே. எங்க அப்பா எருமத்தோல தைச்சு போட்டதியா? எங்க என் செருப்பை எடுறா கைய. நீ செருப்பு போடாம வந்ததான் நான் பார்த்தனே. ஆமா, நான் செருப்பு போடாம தான் வந்தேன். ஏண்டா கல்யாண வீட்டுக்கு செருப்பு திருடுறதுக்குன்னே வர்றீங்களா? எங்க உன் கண்ணத்தை காட்டு. எதுக்கு கண்ணாத்தா? எதுக்கு கண்ணாத்தா? இதுதான் மாமா என் தோகக்குது. ஐயோ ஐயா குத்தாத ஐயா. பெரிய முதல் மரியாதை சிவாஜிங்கிற நினைப்பு. நல்ல வேளை நான் உடுக்கடிச்சு கேட்கல. செருப்பா போய் திருடி இருக்கேடா. என்ன சேலையவா திருட முடியும்? திருட்டு போய குடும்பம். உங்க குடும்பத்துல போய் நான் பொண்ணு எடுத்தேன் பாரு. ஆட்ட வெட்டிடுச்சு. ஏய் இங்க வரடா. என்னடா போலீஸ் கூட்டமா இருக்கு? டேய் எப்பவும் போல அந்த இன்ஸ்பெக்டர் ராஜா வீட்டுக்கு வர்றாரு. ராஜா வீட்டுக்கு வரதுனா தனியா தான் வருவாரு. இப்படி கூட்டமா வர மாட்டாங்க. ஒருவேளை ரவியனை பிடிக்கிறதுக்கு இருக்குமோ? இருக்கும். எதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வாங்க போலாம். கணக்கில் எழுதிக்கையா. ஆத்தாடி கைதி ஒருத்தன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டான். அவன் இந்த கிராமத்துல தான் ஒளிஞ்சிருக்கிறதா சந்தேகப்படுறான். நீங்க பாத்தீங்களா? கைதியா தப்பிச்சு வந்துட்டானா? எப்ப வந்தான்? எதுக்கு வந்தான்? ஐயோ என் பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு வந்துட்டானே. என் பொண்டாட்டி எனக்கு இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் தடுங்க. நீங்க அப்படி போங்க. பயா நீ இங்கே இரு. வாங்க. அம்மா இல்ல? அம்மாவும் அக்காவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன். இருங்க கொண்டு வரேன். ஏய் ராஜா, என்னடா? ரவி அண்ணன் தேடி தாண்டா போலீஸ் வந்திருக்கு. சரி சரி நீ போ. என்ன உள்ள வந்துட்டீங்க? ஏன் நான் உள்ள வரக்கூடாதா? அதுக்குள்ள பூட்ஸ் காலோட வந்துட்டீங்களேன்னு தான் கேட்டேன். ஐ அம் சாரி. அம்மா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. ம் பற்றமா தண்ணி. மட்டும் இல்லைன்னா மனுஷன் கவலையிலே செத்து போயிடுவான். கவலை மறக்கிறதுக்கு குடி மட்டும்தான் சரியான மருந்து. குடியை கண்டுபிடித்தவன் வாழ்க. தவளை மறக்கிறது குடிச்சா வேற சிந்தனை எல்லாம் வருது. சீதா வீட்டுல யாரு இல்ல? என்ன நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறிய? ஓ உனதான் பேச முடியாது இல்ல, மன்னிச்சுக்க. எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. வரைக்கிற பாடினா ரவி, இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? முன்னாடியே நல்லா யோசனை பண்ணிருக்கணும். சீதா மனசை எப்படியாவது மாத்தணுன்றதுக்காக தான் நான் குடிச்ச மாதிரி அப்படி நடிச்சேன். அந்த நல்ல பொண்ணோட வாழ்க்கை என்னால நாசமாயிடும்னு எனக்கு பயமா இருக்கு. ரவி, சீதா ஊமை பொண்ணுதான், ஆனா உயர்வான எண்ணம் உள்ளவ. அவ உண்மையிலேயே உன்னை விரும்ப ஆரம்பிச்சுட்டா. இனிமே உயிரே போனாலும் அவன் மனசை மாத்த முடியாது. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு வேதனையா இருக்கு. எரிமலை ஆயிட்ட என் வாழ்க்கையில அந்த பூவும் சேர்ந்து எரிஞ்சிடக்கூடாது. ஏன் எப்பவும் கெட்டதாவே நினைக்கிற? நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோட இரு. வெறும் நம்பிக்கை மட்டும் இருந்த என்ன பிரயோஜனம்? இரும்பான என் இதயம் கூட சீதாவை நினைக்கும் போது இலையிடுது. அவ கையை நான் பிடிச்சப்ப எப்படி எல்லாம் துடிச்சிருப்பா, என்னை பத்தி என்னெல்லாம் நினைச்சிருப்பா. பாத்தியா, உன்னை அறியாமலே உன் மனசு சீதாவை நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதையே நீயாவே அழிச்சுக்க பாக்குற. அஸ்தமனமாக போற என்னோட சேர்ந்து அவ வாழ்க்கை இருண்டு போக கூடாது என்னதான். ஆலயத்தை அடைய முடியாத மனசு அதனுடைய நிழலையாவது அமைதி காணட்டும். ஆண்டவன் உனக்கு நல்ல வழி காட்டுவான். வா. மனசு சரியில்லை, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்க போறேன்? சீக்கிரமா வந்துடுறேன். இது உனக்கு நல்லதில்ல. நீங்க எனக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க. நான் நல்லது பண்ணலனாலும் கெடுதல் பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன மறந்துரு சீதா, நான் சொல்றத கேளு. என் வாழ்க்கை நிரந்தரம் இல்ல. ஒரு பாட்டு பாடுங்களேன். சங்கீத சௌபாக்கியமே என்றும் குன்றாத பெரும் பாக்கியமே, சங்கீத சௌபாக்கியமே. என்னது உங்க பாட்டை கேட்டு கழுத குத்துது? கழுத இல்லடா, இவங்க மச்சா வர்றாரு. அவனும் கழுதான். யோ, யார பத்தியா கழுதான்ற? உன்னை தாண்டா. ஆமா, நீ பாடுற அழகுக்கு கழுத வராம மழையா வரும். உனக்கு சங்கீதத்தை பத்தி என்னடா தெரியும்? உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். போதி பாக்குறியா? எங்கூட மோதுறதுக்கு உனக்கு தகுதி இல்ல. முதல்ல என்னுடைய சிஷினியை கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. கழுங்கடா. சந்தோஷத்தில் பாடும் ராகம். இன்று முதல் ஆபே இன்று முதல் ஆபே சந்தோஷம். சோகத்தில் பாடும் ராகம் எதுவோ? உலகே மாயம் ரிபமகரிச்ச வாழ்வே மாயம் தனிதபமகரிச்ச நிலையேது நாம் காணும் ரிபமகரி. சோக ராகம். காலையில் பாடும் ராகம். காபி காபி காபே வர காபி 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 பூபாண்டு காபி காபி துக்கு காபி 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 பூபாலம். இரவில் பாடும் ராகம் இது? விஸ்கி பிராண்டு விஸ்கி பிராண்டு 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 ரம்மு 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 மம்மு 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 சாராயம். உடா சாராய பிப்பா. ராகத்தை பத்தியே தெரியல, சங்கீதம் பாட வந்துட்டியே. நான் பாகவதர் பரம்பரை. போதி பார்க்கலாமா? ஆரம்பி. எங்கடா போயிருப்பான்? ஆளைய காணா தெரியலையே. இங்க பாரு, நீ உட்கார்ந்துட்டு இருக்கற. டேய், உன்னை பரிசுத்தோட பூரா தேடிட்டு இருக்கற. இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கற? ஏன்டா ஒரே கவலையா இருக்கற? தேவகியை பார்க்காம என்னால இருக்கவே முடியலடா. அவ்வளவுதானே, கவலை விடு. நீ எப்படி தேவகியை பாத்துறலாம்? அதை பண்ண முடியும், அவங்க அண்ணங்க இருப்பாங்களா? அவ அண்ணனுக்கு ரெண்டு பேரும் ஈவினிங் ஷோ கலெக்ஷன் பாக்குறதுக்காக தியேட்டருக்கு வருவாங்க. அந்த நேரம் பார்த்து நாங்க ரெண்டு பேரும் போய் அவங்க கார் வீல இருக்கிற காத்தை புடிங்கி விட்டுறோம். அதுக்கப்புறம் அவங்க பரப்பிட்டு வர்றதுக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆகும்ல. அதுக்குள்ள நீ தேவகியை பாத்துறலாம். டாய் இப்படி தூரம் நீ போ. சரி, அருமையான ஐடியாடா, வாங்கடா போலாம். எங்க போய் விடக்கூடாது, வா போலாம். எப்படி ராஜா வந்த? என் பக்கமா ஏறி வந்த. தேவகி, உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. நான் உன்னை பார்க்க கூடாதா, பேசக்கூடாதா? மீறி பார்த்தா உன்னை கொன்னுடுவாங்களா? என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. என்னால மட்டும் நீ இல்லாம இருக்க முடியுமா? அது சரி, ரெண்டு பேரும் செத்து போயிடலாமா? கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம். வாழ விடலைன்னா ரெண்டு பேரும் ஒன்னா செத்து போயிடுவோம். அண்ணனுக்கு வந்துட்டு போறாங்க, நீ சீக்கிரமா போயிடு. அவங்க இப்ப வரமாட்டாங்க. எப்படி சொல்ற? அவங்க சீக்கிரமா வராம இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ வீட்டுக்கு போலாம். வீராஜ் எப்படி கஷ்டப்படுத்துறாங்க. இவங்களுக்குலாம் காதல்னா என்னன்னே தெரியல. ராஜா, எனக்கு இப்ப எல்லாம் பசியை எடுக்கிறது இல்ல. யாரை பார்த்தாலும் கோபம் கோபமா வருது. ஒன்ன தவிர வேற யார்கிட்டயும் பேச பிடிக்கல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ள அடிக்காதீங்க சார், வேண்டாம் சார், சார் அடிக்காதீங்க சார். சார் 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 அடிக்காதீங்க சார், சார் அடிக்காதீங்க சார், சார் சார் அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார், சார் அடிக்காதீங்க சார். ஏன் சார் இப்படி அடிக்கிறீங்க? இவனும் அந்த பொண்ணை காதலிச்சான், அந்த பொண்ணு இவனை காதலிச்சது. இதுல என்ன சார் தப்பு? காதலிக்கிற தப்புன்னு கடவுள் கூட சொல்லலையே. அதுக்காக நானும் உங்களை அடிக்கலையே. விஷயத்தை சொல்லிட்டாவது அடிங்க சார். ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தானே கைதி ரவி, அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து சொல்லாம இருக்கீங்களே, அதுக்காகத்தான் இந்த அடி. முதல்ல ரவினா யாருன்னு சொல்லுங்க சார். வயசு சின்னதா இருந்தாலும் வைராக்கியம் பெருசா தரு. நம்பினவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிற உங்க நல்ல எண்ணத்தை நான் பாராட்டுறேன். அதே நேரத்துல கெட்டவனுக்கு துணை போறீங்களே நினைச்சு நான் வேதனைப்படுறேன். சார் வணக்கம் சார். என்ன விஷயம்? இவங்களை ஜாமீன்ல கூட்டு போலான்னு வந்தேன். ஜாமீன்லாம் ஒண்ணும் வேண்டாம், கூட்டிட்டு போங்க. தேங்க்ஸுங்க, வாங்கடா. போலீஸ்காரங்க சந்தேகப்பட்டு இவங்களை அடிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே நான் இங்க இருக்கிறது ஆபத்து. உனக்கு எந்த ஆபத்தும் வராம நாங்க பாத்துக்கிறோம். நான் என்ன பத்தி கவலைப்படல. குருவி குடும்ப மாதிரி அழகா அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த குடும்பத்துக்கு என்னால எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. நல்லா உங்களை கடவுள் என்னைக்கும் கைவிட மாட்டார். நீ தைரியமா இருப்பா. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. நல்லவனா வாழ்ந்துதானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அவசரப்பட்டு எங்ககிட்ட சொல்லிக்காம எங்கேயும் போயிடாத. நிச்சயமா அது மாதிரி செய்ய மாட்டேன். நன்றி மறக்கிறதும் பழகுனவங்களுக்கு துரோகம் பண்றதும் எனக்கு பழக்கம் இல்லாத விஷயம். அது இல்ல ரவி, புதிய இடத்துக்கு போய் ஆபத்து அதிகமாக்கிறத விட பழகின இடத்துல இருக்கிறது பாதுகாப்பு இல்லையா? கொஞ்சம் கூட புரியாம பேசுறீங்களே. எனக்கு ஆதரவு கொடுத்த ஒரே காரணத்துக்காக உங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை என்னால ஏற்படுத்த நான் சம்மதிக்க மாட்டேன். சரி, இன்னும் 2 நாளைக்கு பொறுமையா இரு. அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரலாம். எப்படி பார்த்தாலும் கடைசியில என் முடிவு வேதனைக்குரியதா தான் இருக்கும். அந்த வேதனைய நான் மட்டும்தான் அனுபவிக்கணும். கீதா, நீ மட்டும் தனியாவா வந்த? ராத்திரி நேரத்தில் இப்படி தனியா வந்திருக்கிய, அப்படி என்ன அவசரம்? ஒரு பொண்ணு ராத்திரில தனியா இருக்கிற ஆம்பளைய பார்க்க வந்தா ஒண்ணு அவன் மேல உயிரே வச்சிருக்கணும், இல்ல அவங்கிட்ட இருந்து ஏதாவது உதவி எதிர்பார்க்கறதா இருக்கணும். இப்ப நீ எதுக்காக இங்க வந்த? உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்றதுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நீ வந்திருக்க மாட்டேன். ஏன்னா உன் முடிவு எதுவா இருந்தாலும் நீ பெரியவங்க கிட்ட தான் சொல்வேன். உன் தம்பியை போலீஸ்காரங்க கூட்டிட்டு போயிட்டாங்க, அவனை காப்பாத்துங்கன்னு உதவி கேட்டு வந்திருக்க மாட்டேன். என்ன, அவன் காலையிலே வீட்டுக்கு வந்திருப்பான். யாருக்குமே தெரியாத உன் மனசுக்குள்ளேயே ரகசியமா இருக்கிற விஷயத்தை எப்படியாவது வெளிப்படுத்திடலாம் தானே வந்திருக்க. சீதா, சீதா, உன்னை நான் உயிருக்குயிரா விரும்பினேன். ஏன் என்ன பூரா உன்னையே சுத்திட்டு இருந்துச்சு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாம வாழப்போற வாழ்க்கையை பத்தி நான் என்னென்னவோ கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். மனுஷன் எவ்வளவுதான் கற்பனை பண்ணாலும் காரியத்தை நடத்தி வைக்கிறது கடவுள் தானே. நீ என்ன விரும்பலைங்கிறது தெரிஞ்ச உடனே எனக்கு வேதனையா தான் இருந்துச்சு. ஆனா விதி வழிதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணி என்னை நானே தேத்திக்கிட்டேன். அதே நேரத்தில் உன் வாழ்க்கை என்ன ஆக போதும்னு நினைக்கும் போதுதான் எனக்கு கவலையா இருக்கு. புரியல? கொலை குற்றத்துக்கு ஆளான ஒரு கைதியை விரும்புறிய, அத சொல்றேன். எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னு உனக்கு குழப்பமா இருக்குல்ல? இதுதான் உன்னை காட்டி கொடுத்துச்சு. சத்தியமா சொல்றேன், ரவி நிரபராதியா இருக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். உண்மையிலேயே அவன் நல்லவனா இருந்தா என் உயிரை கொடுத்தாவது உங்களை நான் ஒண்ணு சேர்த்து வைப்பேன். நேராவது வா, வீட்டுக்கு போலாம். சரி, போயிட்டு வா. சீதா, போலீஸ்காரங்களை ரொம்ப நாளைக்கு ஏமாத்திட்டு இருக்க முடியாது. மரியாதையா ரவி தானே வந்து சரணடைஞ்சிட்டான்னா அது அவனுக்கு நல்லது, அவனுக்கு ஆதரவு காட்டுறவங்களுக்கு நல்லது. புறப்படு. ₹50 கடன் கொடுத்தோமே, திருப்பி கொடுப்பானா? திருப்பி கொடுக்கலன்னா அடிச்சிடுவான். திருப்பி அடிச்சிட்டானா? என்ன விஷயம்? கஷ்டமா இருக்குண்ணா. சைக்கிள் ஓட்டுறதா? இல்ல, குடும்பத்துல செலவுக்கு பணமே இல்ல. அப்படி என்ன கஷ்டம்? என் பொண்டாட்டிக்கு இப்பவோ அப்போன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. போயிட்டு வாடா. அது இல்லன்னா பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். செலவுக்கு பணம் இல்ல. ஒரு ₹500 கண்ணா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன வச்சிருக்க? ஒண்ணு இல்ல, இப்போதைக்கு இந்த சைக்கிள் தான் கைவசம். எவ்வளவு கேட்ட? ₹500 தாங்காரு. இந்தா ₹300 வச்சுக்க. இன்னொரு ₹100 கொடுண்ண. என்ன பெரிய மாறியா பிரீமியம் கொடுக்கறதுக்கு? அண்ணா, ₹100 குறைச்சாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? இந்த சைக்கிளை நான் ஆசையா வாங்கினேன், கடைசி வரைக்கும் காத்து போக பாத்துக்கண்ண. பாத்துக்கிறேன். முடிவா? இனிமே சத்தியமா இந்த சைக்கிளை திருப்பி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துண்டை தாண்டு. தாண்டனா? அவ்வளவுதானே, தாண்டறேன். இனிமே சத்தியமா இந்த சைக்கிளை நான் கேட்கவே மாட்டேன். இன்னைக்கு காலையில டிரெக்ட் ராசிபலனை படிச்சேன். வாகன யோகம்னு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஜெயமாலினி கட்டாச்சு. டேய் நேராச்சு, வாடா வீட்டுக்கு போலாம். இல்லடா நான் வரல, நீங்க போங்க. என்னடா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு? டேய் காதலி பக்கத்துல இருக்கிறத விட அவ இல்லாத நேரத்துல அவளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல தாண்டா சுகமே இருக்கு. அப்பா அந்த சுகத்தை நீயே அனுபவி, நாங்க போறோம். வாங்கடா போலாம். பூந்தோட்டமே பொன்னே என் பொன்னணியே, தினம் பொங்கி வரும் நீரோட்டமே. நீ கேட்கத்தானே நான் பாடினேன், நீ இல்லாத நேரம் நான் தேடினேன். வாடி வாடி மாறே ராசா என் ராசா கண்ணு, உன்னை நம்பி வந்த ரோசா கண்ணு. மாலைக்கும் மாலை என் மாமன் பொண்ணு சேல, அழைக்கும் வேலை அசக்கும் ஆள, சேலைக்கும் மேலே நான் சேர்ந்திருக்கும் சோல. கட்டுங்க வாழ கொட்டுங்க பூவ, நீ கூறு வேள இனி வேறு இது வேள. ஏன் மாமன் தோழ தினம் நான் சேரும் மால, காலம் சேர்ந்ததும் மால மாத்தணும், காதல் கதை சொல்லி போத எழுத்தணும். வாடி வாடி மாறே ராசா ஏ ராசா கண்ணு, உன்னை நம்பி வந்த ரோசா கண்ணு. உன்னோட ஒன்னா நின்னு தினம் ஒன்னா என்னும் சின்ன பொண்ணு. உள்ளத்துக்குள்ள நீ சொன்ன கதை நூறு, நினைச்சு பார்த்தா இனிக்கும் பாரு. கண்ணுக்குள் உன்னை நான் கட்டி வச்சேன் பாரு, கலைப்பதாறு பிரிப்பதாறு. தேனோட பாலும் தினம் நான் ஊட்ட வேணும். பூவான வானம் அதில் போயாட வேணும், இனிமேல என்ன வேணும். நாளும் பொழுதெல்லாம் ராஜா ராஜா, என்ன காதல் கனவுகளை? பொம்பளை தலை குனிஞ்சா பண்பு, ஆம்பளை தலை குனிஞ்சா இழிவு. காதலிக்கிறதுக்கு அழகு மட்டும் இருந்தா போதாது, ஆண்மையும் வேணும். எந்த எதிர்ப்புகளா இருந்தாலும் சமாளிக்கணும். நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ விரும்பின பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிற, எல்லாம் எனக்கு தெரியும். பாப்பலாம். நண்டம்மா வஞ்சர மீனம்மா, நெத்திலி மீனம்மா, நண்டம்மா. ஆதிகேசவா, நில்லியா? காணாம போன என் சைக்கிள் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? கிண்டலா? இந்த சைக்கிளை நான் காசு கொடுத்து வாங்கினேன். சுப்பையா சைக்கிளை நீ எப்படியா காசு கொடுத்து வாங்க முடியும்? எவன்டா அது சுப்பையா? நான் தாயா. நீதான் சுப்பையான்றதுக்கு என்ன சாட்சி? யோயோ இங்க வாயா, நான் யாருன்னு சொல்லு. என்ன சுப்பையா? எஸ்வி சுப்பையா. இப்ப என்ன பண்ணணும்ன்ற? சைக்கிளை குடியா. என்ன சைக்கிளை குடியா? கிண்டலா? என்ன கிண்டலா? விளையாடுறியா? உங்ககிட்ட விளையாடுறது என்னையா இருக்க? என்னையா வேணும்? கில்லி இருக்கா? இல்ல. டாண்ட் இருக்கா? இல்ல. பேட் இருக்கா? இல்ல. பாலாவது இருக்கா? என்னையா? சைக்கிள கொடு, இல்ல பணத்தை கொடு. நீ என்ன நடமாடும் கோர்ட்டா? யாரா இருந்தாலும் நியாயம் ஒண்ணு இருக்குல்ல. அவன் ஏமாத்திட்டான். என்னன்றா? பணத்தை குடியா. எவ்வளவு? 500. அவனும் 500. கூட்டணியா? அதெல்லாம் கிடையாது, 300 தான். எதுவா இருந்தாலும் சீக்கிரமா குடியா. இது சத்தியமா என்னோட சைக்கிள் தான் அப்படின்னு சொல்லி துண்ட தாண்டு. பணத்தை அடியா. இல்லையா, அலையாத. சத்தியமா இது சுப்பையா சைக்கிள் தான். இந்த தாண்டு தாண்டான் இவன் நாயஸ்தன். நான் வரட்டுமா? ஒரு 10 ரூபா இருக்குமா? என்ன வச்சிருக்க? துண்டு. இந்த துண்டுல கோமனம் கூட கட்ட முடியாது. போயா. இன்னைக்கு தினகரன் ராசி பலனை போட்டு இருந்தது, பணா விரயம்னு. இதுவும் ஒர்க் அவுட் ஆகி போச்சு. ஜெயமாலினி கட்டாச்சு. குருவாயூரப்பா மயிலாப்பூரப்பா, நான் வாங்கின சைக்கிளுக்கு நீதானே சாட்சி. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஏட்டைய சைக்கிளை திருடி இருப்ப. ஏட்டையா இல்லையா, சுப்பையாதியா? ஏட்டையா தாயா. சுப்பையா சுப்பையா சுப்பையா. எத்தனை சுப்பையா இருக்கீங்க? ஸ்டேஷனுக்கு வா, எத்தனை சுப்பையா இருக்காங்கன்னு அங்க காட்டுறேன். இன்னைக்கு தினமணி ராசி பலனை பார்த்தேன், எதிர்பாராத தொல்லைன்னு. அதுவும் ஒர்க் அவுட் ஆகி போச்சு. ஜெயமாலினி கட்டாச்ச. யாரியா ஜெயமாலினி? எங்க குலதெய்வங்க. நட உங்களுக்கு அவங்க தானே? நீ வரலாமா? சொல்லு. ராஜாவை தானே பார்க்க வந்த? வா என்னோட. பூமா பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு நான் படுற பாடு ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமையறதுக்குள்ள இவனுக்கு என்ன கேடு வந்தது? நடந்தது நடந்து போச்சு, இனிமே என்ன பண்ணலாம் அதை பத்தி யோசனை பண்ணுங்க. பண்றதுக்கு என்ன இருக்கு? பாவம், இந்த பொண்ணு வசதியான குடும்பத்துல பிறந்தது. இந்த வீட்டுல வந்து எப்படி இருக்கும்? நான் பட்னி கடந்தா கூட பரவாயில்ல, ராஜா கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடாதீங்க. அவங்க வீட்லயும் பெரியவங்க சம்மதம் இல்லைங்கிறீங்க, அப்புறம் எப்படி இவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்க முடியும்? கவலைப்படாதீங்க, நானே இந்த பொண்ணோட அண்ணனுக்கிட்ட பக்குவமா பேசி பாக்குறேன். பக்குவமான பேச்செல்லாம் அவங்க கிட்ட பலிக்காத பெருசு. அவங்கள பத்தி உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. நல்லதா போச்சு, நீயே போய் பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுத்துரு. தம்பி, சண்டை சச்சரவு இல்லாம எதுவா இருந்தாலும் சாந்தமா பேசி முடிப்பா. அதை பத்தி எல்லாம் நாம ரவிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. எல்லாத்தையுமே ரவி நல்லபடியா முடிச்சிடும். முடிச்சணுன்றதுக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன். எப்ப போய் பேசலாம்னு நினைக்கிறேன்? இப்பவே புறப்படுறேன். இந்த பொண்ணு தேவகியும் கூட்டிக்கிட்டு போய் தான் பேசணும். அவனுக்கு சம்மதிக்கிற வரைக்கும் தேவகி அங்கேயே இருக்கிறதா நல்லது. ஒருவேளை அவனுக்கு இதுக்கு சம்மதிக்கலன்னா? எல்லாத்துக்கும் சந்தேகப்படக்கூடாது பெருசு. என்னால் அவங்களை சம்மதிக்க வைக்க முடியும். வாமா போலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இங்கே இருந்துடுறேன். நான் இருக்கிற வரைக்கும் யாரும் பயப்பட வேணாம். தைரியமா வாமா. பொட்ட கழுத, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி வீட்டை விட்டு ஓடி போயிருக்கணும். எல்லாத்துக்கான பயதான் காரணம். நாளைக்கு பொழுது விடுகிறதுக்குள்ள அவனை கொண்டுடணும். அது அவ்வளவு சாதாரணமா முடியாது. ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டியவன் உங்க முன்னாடி வந்து சித்து வேலை காட்டுறான்னு பாக்குறீங்களா? இல்ல பார்த்த உடனே பழைய ஞாபகம் வந்து பயப்படுறீங்களா? நீ உள்ள போமா, உக்காந்து பேசுவோமா? உக்காருங்க, சும்மா உக்காருங்க. எந்திரிக்கடா நாய்களா. உங்களை பார்க்கிற இடத்திலேயே கண்டுந்துண்டமா வெட்டி போடணும் தான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சூழ்நிலை பொறுமையோட பேசிக்கிட்டு இருக்க வச்சிருச்சு. ரவி, இப்ப நாங்க உனக்கு என்ன வேணாலும் செய்யறோம். தயவு செய்து நடந்து போன எல்லாத்தையும் மறந்துடு. மறந்து போற விஷயம் அடாது. என் தலை மண்ணுக்கு போற வரைக்கும் மறக்க முடியாம செஞ்சிட்டீங்களா பாவிகளா? இத பாரு, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் குறுக்க யாரும் பேசி ஆத்திரத்தை கலராதீங்க. தேவகியும் ராஜாவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உண்மையான அன்பு வச்சிருக்காங்க. உங்களுக்கு தான் உண்மை அன்பு பாசம்னா என்னன்னே தெரியாது. அந்த ரெண்டு சின்ன பிள்ளைங்களும் நல்லா வாழணுன்ற ஒரே ஆசையில தான் உங்க ரெண்டு பேரையும் உயிரோட விட்டு வச்சிருக்கேன். மரியாதையா தேவகிய ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. பண்ணி வைக்கலனா 2 நாள் கழிச்சு போக போற உங்க உயிர் இப்பவே போயிடும். ரவி, இது உனக்கு சம்பந்தமில்லாத விஷயம். தப்புடா, நான் சம்பந்தப்பட வேண்டிய விஷயம். நாளைக்கு நான் திரும்பி வருவேன் நல்ல முடிவோட. நடக்க வேண்டியதை கவனிங்க. இடையில ஏதாவது குழப்பம் பண்ண நினைச்சீங்க கோடல உரி விடுவேன். சாகிறதுக்குள்ள ஒரு நல்லதை பண்ணிட்டு சாவுங்கடா. கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்க 2 பேருக்கு கருமாதிடா. விடிஞ்ச உடனே அவன் வந்துருவான். சீக்கிரமா டிசைட் பண்ணு. டிசைட் பண்ணிட்டேன். ராத்திரியோட ராத்திரியா தேவகியை கூட்டிக்கிட்டு நாம கொடைக்கானல் போயிடுவோம். காலையில நம்ம முடிவை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரவி இங்க வருவான். பாவம், அவனுக்கு முடிவு இங்கதான் இருக்க போகுது. குட் ஐடியா. யார் அவன்? அவங்க அண்ணன்கே இல்லைன்னு நீ வருத்தப்படாத. அவங்க இடத்துல இருந்து உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். ராஜா, தேவகியை பத்திரமா பார்த்துக்க. போலீஸ் ஆபீசருங்கிற முறையில நான் என் கடமையை செஞ்சிருக்கேன். இனி உன் நலன் அக்கறை உள்ளவனா இருந்து ரவியை எப்படியும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். எங்க போறேன்னு தான் உனக்கு தெரியுமே. மூணு முறை தட்டி நான் எப்போ வருவேன்னு கேட்காது. ஏன்னா அது எனக்கே தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் எங்கே இருந்தாலும் உன் நினைவோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன்.